இதுல என்ன என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம் சார்? ஆக்சுவலா எதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம் சார்? எப்ப குழந்தை பிறக்கும், எப்ப திருமணம் எப்ப இருக்குன்னா, நடப்பு புத்தி வந்து சூரிய புத்தி சார். சூரிய தசை வந்து நல்லா வலுவா இருக்கு. ஆக்சுவலா நடப்பு புத்தி வந்து சனி புத்தி, முன்னாடி குரு புத்தி, ராகு புத்தி, அதே மாதிரி 2012 ஆயிருக்கலாம் சார். செவ்வாய் புத்தி, சாரி சாரி, 2011 செவ்வாய் புத்தி வந்து 22/12/2011 இருந்து 27/4/2012 வருது. அந்த பீரியட் ஆயிருக்கும். நெருங்கி செவ்வாய் புத்தியோட நெருக்கத்துல. ஏன்னா இந்த தசை வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை. சூரிய தசை என்ன காமிக்குது சார்? ஆக்சுவலா சூரிய தசை வலுவா 1/3/7 காமிச்சிருக்கு. அதுல திருமணத்துக்கு சாதகமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இந்த மூணு கிரகம் வந்து திருமணத்துக்கு நல்லா வலுவா இருக்கு. தேவைப்பட்டா ராகம் எடுத்துக்கலாம். அப்ப செவ்வாய் புத்தியை நோக்கி சொன்னேன். செவ்வாய் புத்திங்கிறது 2012 அதாவது 2011 கடைசியில் ஆரம்பிச்சு 2012 மிடில் முடியுது. ஒரு 4 மாசம் தான் டைம் அது. ஆக்சுவலா இந்த செவ்வாய் புத்தி நடந்திருக்கு. இப்போ குழந்தை பிறப்புன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்தில் 7வது பாவங்கிறது ஆவரேஜா இருக்குன்னு வச்சுக்கலாம். 7வது பாவங்கிறது 6-9. இந்த 6-9 எது ஸ்ட்ராங்கா இருக்கும் சார்? 9 தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப 7வது விட பாதிக்கல. 8-12 இல்ல. கலத்திரக்காரகன் சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் வந்து வலுவா இருக்கு. 1-3-7-11 கரெக்டா. அப்ப இங்க திருமண தடையை குறிக்கிற விஷயம் என்ன இருக்காங்க? எதுவும் இல்லை. அதுல அப்நார்மல் டிலே எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் திருமணத்தின் போது நடந்த தசை என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கர தசை. சுக்கர தசைன்னு பார்க்கும்போது ஜாதகத்துல நல்லதா இருக்கு. ஓகேங்களா. சுக்கரதசையில கடைசி புத்தி கேது புத்தி, அதுல திருமணம் ஆகாது. கேது புத்தி திருமணம் ஆகுமா சார்? கேது புத்தி என்ன காமிக்குது சார்? 4-6-8 காமிக்குது இல்லையா? அதனால கேது புத்தியில திருமணம் ஆகாது. அதுக்கு முன்னாடி புதன் புத்தி, புதன் புத்தியில திருமணம் ஆகுமா? புதன் புத்திலையும் ஆகாது. அதனால அந்த புத்தி அப்படியே தூக்கி போட்டு சூரிய தசைக்கு வந்துடும். சூரிய தசை திருமணத்துக்கு சாதகமா இருக்கா? 1-3-7. ஒரு தசையில வந்து நம்ம என்ன செயல ஈடுபடுறோமோ அதுக்கு சாதகமா இருந்தா அந்த தசையில அடுத்து பக்கத்துல வரக்கூடிய புத்தியில அது நடந்துடும். அந்த வேலை சூரிய புத்தி, சூரிய தசை, சூரிய புத்திங்கிறது வெறும் 3 மாசம் தான் இருக்கும். அதனால ஒரு தசையில ஆரம்பிச்சு உடனே அந்த சம்பவம் நடக்குங்கிறது ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. சூரிய தசையில சூரியனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, சனி இருக்கு. ராகுன்னு சொல்லிட்டேன், சனி. இந்த 3 கிரகம் இருக்கு, செவ்வாய், சுக்கிரன், சனி. ஏற்கனவே தசை நல்லா வலுவா இருக்கிறதால அடுத்து வரக்கூடிய புத்தியே செட் ஆயிடும். அதாவது ஒரு தசையில வந்து 7 இருந்தாவே சார், கோச்சிக்காதீங்க சார், தனியா படுக்க மாட்டான் சார், கூட யாராவது இருக்குமா சார் அவங்களுக்கு? ஒரு தசையில 7 இருந்தாவே ஓகேங்களா. ஒருவரோடு இணைந்து செயல்படுதல் என்பது 7வது பாவத்தோட காரகம். அப்போ இந்த தசை வந்து அவருக்கு நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு. இப்ப குழந்தை பிறப்பு பத்தி கேள்வி, 5வது எப்படி இருக்கு ஜாதகத்துல? நல்லா வலுவா இருக்கா? கொஞ்சம் செய்கூலி சேதாரம் இருக்கு, இருக்கா இல்லையா சார்? 5வது வந்து 3-6-12. இது 5வது வீட்டு, இது சாதகம், இது நடுநிலை, இது பாதகம். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த சாதகத்துக்கு இந்த நடுநிலைங்கிறது சரியா போச்சு. அப்ப பாதகங்கிறது கொஞ்சம் மிஞ்சுது. அதான் சார் ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல? அதாவது வெறும் 6 விட 6-12 பிரச்சனை தானே? அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு ஓகேங்களா. சரி, புத்திரக்காரகன் குரு எப்படி இருக்காரு? குழந்தை பிறப்புக்கு நல்லா இருக்காரா? இதுல 5வது வீட்டுக்கு சேதாரம் அதிகமா, குருவுக்கு சேதாரம் அதிகமா சார்? குழந்தை பிறப்புங்கிற விஷயத்துக்கு குருவுக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கு. ஏன்னா குழந்தை பிறப்புங்கிறது 5வது வீடு, அது கெடுக்கக்கூடிய 4-12 வச்சுக்கிட்டால இங்க புத்திரக்காரகன் குரு வந்து கொஞ்சம் வீக்கா போயிருக்காரு ஓகேங்களா. சரி, லக்ன பாவம் என்ன இருக்குன்னு போய் பாக்கணும். லக்ன பாவம் 6-9 காமிக்குது. லக்ன பாவம் குழந்தை பிறப்பை தடுக்கல, அப்ப குழந்தை உண்டு ஓகேங்களா. தசாநாதன் என்ன காமிக்கிறாரு? தசாநாதன் யார் சார்? சூரியன். தசாநாதன் குழந்தை பிறப்பை தடுக்கிறாரா? தடுக்கல. அப்ப நிச்சயமாக இந்த தசையில குழந்தை உண்டு ஓகேங்களா. என்ன புத்தின்னு பாக்கிறோம், நடப்பு புத்தி என்ன புத்தி? சனி புத்தி. சனி வந்து 3-7-11 காமிக்கத்தால 1-7-10 5வது வீடு இல்ல. ஆக்சுவலா
சனி புத்தி கொஞ்சம் ஆவரேஜ் தான் சார். சனி புத்தி ஓரளவுக்கு இருக்கு, பட் அஞ்சுங்கிறது இல்லை. வர டிசம்பர் 21க்குள்ள ஓரளவுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இன்னும் ஒரு மாசத்துல, இன்னும் ஒரு மாசத்துல கன்சீவ் ஆகலன்னா கொஞ்சம் சிரமம். ஆமா சார், ஏன்னா அது அடுத்து வரக்கூடிய புத்தி வந்து கொஞ்சம் 4, 6, 12 காமிக்கிறதால ஒரு தடையை காமிக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது சுக்கர புத்தி தான். அதாவது சுக்கர புத்திங்கிறது எப்போ வருதுன்னா 2016 மூணாவது மாசம் சார். ஆக்சுவலா 2016 ஒரு குழந்தை கையில் இருக்கும் சார். ஏன்னா சுக்கர புத்தி எப்படி காமிக்குது சார், சுக்கர புத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் 1, 3, 7, 11 இது புத்தி. தசை என்ன காமிக்குது, தசை வந்து 1, 3, 7 தசையும் புத்தியும் நல்லா இருக்கிறதால சுக்கர புத்தியில் குழந்தை பிறந்திருக்கும் சார். ஆக்சுவலா சுக்கர புத்தியில் கண்டிப்பாக நிச்சயமாக குழந்திருக்கும். ஏன்னா அந்த தசையில் கடைசி புத்தி அது. தசாநாதனும் புத்திநாதனும் நல்லா வலுவாக இருக்காங்க. இங்கே 5 வந்தால் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க சார், 5 வந்தால் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 5ங்கிறத விட 3, 7 வரும்போது தான் குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஏன் அது மாதிரி சார் சொல்லுங்க. ஆ 11வது பாவம், ஒரு பாவத்துக்கு 3 11வது பாவம் என்பது அந்த பாவத்தை இரட்டிப்பான பலனை தரும், பல மடங்கு உயர்த்தி தரும் அப்படிங்கிற வகையில் இந்த சுக்கர புத்தியில் நிச்சயமாக ஜாதகத்துக்கு குழந்தை உண்டு. ஏன்னா இங்கே வந்து தசையும் புத்தியும் ரொம்ப இணைஞ்சி ஒரே பாவ தொடர்பு இருக்கிறதால இல்லை பிறந்துடும் சார். ஆக்சுவலாக சுக்கர புத்தி உடனே இருக்கிறதால சுக்கர புத்தி ஆரம்பத்திலே கன்சிடர் பண்ணுவாங்க, அதில் பிறந்துடும். இல்லை வேற ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த புதன் புத்தியில சுக்கரனுடைய அந்தரமோ அல்லது செவ்வாய் அந்தரமோ கன்சீவ் ஆகிட்டு சுக்கர புத்தி முடியறதுக்குள்ள கையில கொண்டிருக்கும் சார். ஓகே சார். அதே மாதிரி அடுத்த தசை சந்திர தசை உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியா நல்ல டெவலப்மெண்ட் தரும்.